சுயவறுப்பு வாரம் 2020 நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த காரியத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பதாக கூட தேவன் நம்மளுக்கு இந்த கடைசி நாளில் என்ன கற்றுத்தர இருக்கிறார் பார்க்கறதுக்கு முன்பாக கூட நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். ஐ வெல்கம் எவ்ரி ஒன் டு தி ஃபைனல் டே ஆஃப் தி செல்ஃப் டினைல் வீக் ஃபார் MW 2020. Before we look into the final sharing and meditation, let us all close our eyes and look upon God. Devare, engale nee per solli alaithavara irukire. Engal ovvoru thirum vithyasamaga padaiyathu. Andavare ovvoru thirum appa engalukku aneka kaaryangalai engalukku katti tharugire. Andavare naangal ovvoru thirum அநேக விசேஷத்தமானவர்களாய் இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர்
வித்தியாச வித்தியாசமான தாளந்துகளையும் அபிஷேகங்களையும் தந்திருக்கிறீர். ஆனாலும் அது எதுவுமே நாங்கள் மேன்மை பாராட்டி கொள்றதுக்கு அல்ல. தேவனே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீர் உன் வார்த்தை சொல்லியிருக்கிற பிரகாரம் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறதுக்கு ராஜாவே. அப்பா, இதோ இன்றைக்கு இந்த கடைசி நாள் உள்ள தியானம் செய்ய இருக்கிற காரியத்தையும் கூட உம்முடைய கருத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். தியானத்துக்கு வழி நடத்தினவர் நீ ஒருவரே. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷனுக்காய் நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, இது எதுவும் நான் அல்ல, இது எப்பொழுதுமே நீர் ஒருவர். இதோ இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தரும் கூட அந்த செய்தியிலிருந்து பயன்பட்டு அப்பா இன்ஸ்பயர் பண்ணி உமக்காக இன்னமும் அப்பா இந்த உலகத்தின் மொழியாக பிரகாசிக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து தங்கும், தொடர்ந்து வழி நடத்தும். மாறாத இயேசு நாமத்தில் ஜெபித்து கேட்கிறேன் என் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். இந்த கடைசி சுய விருப்பு வாரம் இருபதாவது சுய விருப்பு வாரத்துல கூட நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து ஒளியின் பெண்கள், The Woman of Light. சோ நம்ம இந்த கடந்த ஒரு வாரத்துல நம்ம பார்த்த காரியங்கள் என்னவென்று அப்படி நம்ம பார்த்தோம்னா, முதலாவது நம்ம பார்த்தது வந்து இயேசு உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார். பிறகு நாமும் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். மூன்றாவது காரியம் கூட, பாதைகளுக்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்று பிலிப்பியன் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்தோம். தொடர்ச்சியா கூட நம்ம எல்லாரையும் பிரகாசிக்க வேண்டும் என்று எங்கெல்லாம் தேவன் நம்மளை வைக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர வேண்டும் என்று மத்தேயு 28வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்த காரியம் என்னவென்றால், இந்த அக்னி, இந்த தேவனுடைய அக்னியை நம்ம பற்றி கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தல புக்ல இருந்து நம்ம தியானித்தோம். சோ இந்த கடைசி நாளோட தியானமான தலைப்பு என்னவென்றால், ஒளியின் பெண்கள், ஒளியில் இருக்கிறவர்கள். அதுதான் இந்த தியானம் செய்ய இருக்கிற இந்த தலைப்பு. சோ இந்த ஒளியின் பெண்கள் அப்படி நம்ம பார்த்தோம்னா யார் இவர்கள், இவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, இவர்கள் ஏன் அவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறார்கள், இவர்கள் அந்த வித்தியாசத்துல என்னத்தை தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். சோ இந்த ஒளியை பாக்குறதுக்கு முன்பதாக அது ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் இருள். தேவன் ஏன் நம்ம எல்லாரையும் வந்து ஒளியாய் இருக்க வேண்டும் சொல்றாரு அப்படி நம்ம பார்த்தோம்னா, இந்த உலகமே இருளில் கடந்து செல்கிறது. அநேகர் கஷ்டத்துல கடந்து செல்கிறார்கள், அநேகர் தொலைந்து போயிருக்கிறாங்க, அநேகர் வந்து நொறுக்கப்பட்டிருக்கிறார், அநேகருக்கு நிறைய தேவைகள் உண்டு. ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு கஷ்டத்துல, துயரத்துல, துன்பத்துல கடந்து சென்று கொண்டிருக்கிறார். முக்கியமாக கூட இந்த காலகட்டத்துல அநேகமாக நம்ம பார்க்கிறோம், இந்த COVID-19 பேண்டமிக் மூலியமாக கூட, இந்த குடற நோய் மூலியமாக கூட அநேகருடைய வாழ்க்கை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவங்க சூழ்நிலைகள் மோசமாய் கொண்டு இருக்கிறது. சோ இதெல்லாம் இருளான காரியம். இந்த இருளான உலகத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஒளியை கொண்டு செல். இந்த உலகத்துல எங்க இருளா இருக்கிறது, இந்த உலகமே இருள தான் இருக்கிறது, அங்க நீ நாம் ஒளியாய் இருக்க வேண்டும் என்று நம்ம பாக்குறோம் மத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்துல. சோ யார் இந்த ஒளியாய் இருக்க வேண்டும், நானும் நீங்களும் தான். அப்படிதான் மத்தேயு 5வது அதிகாரத்துல எழுதியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரத்துல வந்து அவர் சொல்றாரு, நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
நீ உலகத்துக்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். சோ ஒன்றாவது யோவான் ஒன்றாவது வசனம் ஒன்று யோவான் ஒன்றாவது வசனம் வசனங்கள் ஐந்துல இருந்து ஏழு நம்ம பார்த்தோம்னால் இந்த ஒளிய நம்ம காண்டிருக்கோம்ல, இந்த ஒளிய நம்ம பார்த்திருக்கோம்ல, நம்ம இந்த ஒளிய நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறோம்ல, அது எப்படி அப்படின்னா தேவனை நம்ம எப்ப விசுவாசம் பண்ணிருக்கிறோமோ, எப்ப நம்ம தேவனை முழு இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அப்பவே தேவனுடைய ஒளி இயேசு கிறிஸ்துவின் ஒளி நமக்குள்ள பிரகாச பண்ண ஆரம்பித்து விட்டிருக்கிறது. சோ இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த தேவன் எனக்கு இயேசு கிறிஸ்து என் சொந்த இரட்சகர் அப்படின்னா கண்டிப்பாக அவர் எப்படி உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறாரோ நாமும் இந்த உலகத்தில் ஒளியாய் இருப்போம். அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் வசனம் ஏழு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பட் இஃப் வி வாக் இன் த லைட் அஸ் ஹீ இஸ் இன் த லைட், வி ஹேவ் ஃபெலோஷிப் வித் ஒன் அனதர், அண்ட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிஸ் சன் கிளென்சஸ் அஸ் ஆல் அஸ் ஃப்ரம் ஆல் சின். ஆமென். சோ இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொல்றோம் அதாவது இயேசு தான் ஒளி அப்படின்னா, இயேசுவின் ஒளி நமக்குள்ள பிரகாசிக்குது அப்படின்னா நம்ம ஒளியில தான் நடப்போம். இந்த ஒளிய வந்து இந்த இருளான உலகத்துக்கு நம்ம கொண்டு செல்வோம். அதுதான் தேவன் விரும்புகிறார். சோ இந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால், யார் அந்த ஒளியாய் இருப்பார்கள் அப்படின்னா, நீங்களும் நானும் தான். ஏன் அப்படி நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறதுனால, நான் அவரை நம்புகிறதுனால, நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால, நாமும் அவருக்கு அவர் மூலியமாக இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறோம். சோ அப்படி நம்ம பார்த்தோம்னா அடுத்த காரியம் என்னவென்றால், அப்படி இந்த ஒளியின் பெண்கள் அப்படின்னா இவர்கள் யாரு? ஒளியின் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுடைய குணாதிசயங்கள் என்னவென்றால், ஒன்றாவது ஒளியின் பெண்கள், ஒளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் தேவனை அதிகமாய் தேவன் மேல அதிகமான பயம் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு கனப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். தேவன் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கிற பெண்கள் தான் ஒளியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒளியின் பெண்கள். அது மட்டும் இல்ல, அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை எப்படி கனப்படுத்துறாங்க என்று நம்ம காண முடியும். மூன்றாவது காரியம் கூட, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நீதிமானாக இருப்பார்கள். தேவனுடைய நீதியினால அவர்களும் நீதிமானாக காணப்படுவார்கள். நாலாவது காரியம் கூட, அதிகமான ஜபத்திலையும் உபவாசத்திலையும் கடந்து போகிறவர்களாக நம்ம காண்போம். இவர்கள் வந்து வுமன் ஆஃப் லைட். இறுதியாக கூட, இந்த இயேசு கிறிஸ்துவின் ஒளிய வந்து அவங்க பிறருக்கு காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். இருளில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு மட்டுமே இந்த ஒளியின் முக்கியம் அவர்களுக்கு தெரியும். நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ராத்திரி நேரத்துல திடீரென்று எலக்ட்ரிசிட்டி இல்லை, அதாவது கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோமே, நம்ம சீக்கிரமாக கூட மிந்தி வந்து நம்ம மெழுகுவத்தியை நம்ம தேடுவோம். இப்ப வந்து எல்லார் கையிலயும் போன் இருக்கிறதுனால, கை தொலைபேசி இருக்கிறதுனால, டக்குன்னு அந்த டார்ச் லைட்ட
போடுறோம். அப்பதான் நம்ம எங்க போறோம், எங்க போய் சுவிட்ச தட்டலாம், யாரு கூப்பிடலாம்னு நம்மளுக்கு தெரியும். சோ இருளில் இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஒளியினோட அருமை நம்மளுக்கு தெரியும். அதாவது இந்த இருளில், அதே போல கூட அந்த இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அதிகமாக தேடுகிற ஒரு காரியம் அந்த ஒளி. அந்த ஒளி யார் மூலியமாவது எங்களுக்கு வராதா, எப்படியாவது அந்த ஒளியை பார்க்க மாட்டோமா என்று அதிகமாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒளியில இருக்கிற நாம், ஒளியின் பெண்களா இருக்கிற நாம், நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? சோ தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான காரியம் கூட, எப்பொழுதும் அநேக செய்திகளை நம்ம கேட்கறது அன்பு செலுத்த வேண்டும். அதாவது சாதாரண அன்பு இல்ல, அன்கண்டிஷனல் லவ், அகாப்பேயின் அன்பு, செல்ஃப் சக்ரிஃபிஷியல் லவ், அன்கண்டிஷனல் லவ். சோ இந்த ஒளியின் பெண்கள் தேவன் என்ன கேட்கிறாரு என்றீங்கன்னா, நானும் நீங்களும் பிறரை அந்த அகாப்பேயின் அன்பு காட்ட வேண்டும், அவர்கள் மேல அன்பு கூற வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனாலும் நம்மளுக்கு தெரியும் இது ரொம்ப சுலபமான காரியம் அல்ல. மாமிசத்துல நம்ம செய்தோம் என்றால் இது கண்டிப்பாக முடியாத ஒரு காரியம். தேவனுடைய அன்பு மூலியமாக மட்டுமே, தேவனை சார்ந்திருக்கும்போது மட்டுமே தேவன் நம்மளுக்கு இப்படி எப்படி அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு நமக்கு கற்றுத்தருவார். நம்ம யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொல்ல முடியாது நான் வந்து எல்லாரையும் அதிகமாய் நேசிக்கிறேன், எனக்கு யாரு மேலயும் எந்த வெறுப்பும் இல்லை, கோபமும் இல்லை, கசப்பும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம எல்லார் மத்தியிலும் இந்த காரியங்கள் இருக்கும், வெவ்வேறு முறையில இருக்கும். சோ இந்த வேளையில தேவன் என்ன வலியுறுத்துகிறார் அப்படின்னா, இந்த குறைவை, இந்த பாவத்தை கூட நம்ம அவர் மத்தியில அறிக்கையிடும் போது, அவர் நீதியா இருந்து நம்ம பாவங்களை அனைத்தையும் கூட மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? வசனம் 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாம் அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அதாவது நம்மளே நம்ம வஞ்சிக்க கூடாது. அது நமக்குள்ள இந்த குறை இல்ல, இந்த பாவங்கள் இல்ல, நம்ம எல்லாரையும் அதே அகாப்பின் அன்புல தான் நம்ம அன்பு செலுத்துறோம் என்று நம்மளே நம்ம வஞ்சிக்காதபடிக்கு இந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடும் போதும் கூட தேவரே, பிறரையும் நீர் நேசிக்கிற மாதிரி நாங்களும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது, அவர் கண்டிப்பாக நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்மளை சுத்திகரித்து நம்மளை அபிஷேகப்படுத்தி கண்டிப்பாக பிறரை எப்படி நேசிக்க வேண்டும், அவர் போல எப்படி நேசிக்க வேண்டும் என்று நம்மளுக்கு கற்று தருவார். இது ஒளியில் வாழுகிற பெண்களுடைய செய்ய வேண்டிய காரியம். இரண்டாவது காரியம் கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எங்கெல்லாம் தேவன் அவர்களை வைக்கிறார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் இருக்கிறார்களோ, வீட்டில் இருந்தாலும் சரி, ஊழியங்களில் இருந்தாலும் சரி, வேலை இடத்திலும் இருந்தாலும் சரி, தேவன் அவர்கள் மூலியமாக அந்த இடத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வர வேண்டும் தான் வைக்கிறார். இந்த மாதிரி பெண்கள் ஒரு எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், அதாவது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலயும் சரி, இந்த எப்பொழுதும் நடைமுறை ஒவ்வொரு நாளிலும் செய்யற காரியத்துல கூட இந்த ஒளியின் இருக்கிற ஒளியின் பெண்கள் அதுலயும் கூட தேவனுடைய வித்தியாசத்தை கொண்டு இருக்கிற கொண்டு வருகிறவர்களாக இருப்பார்கள். சோ நம்ம ஒவ்வொரு நாளும் பெண்களா இருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த
ஒவ்வொரு வேலையின் மசியும் மோதும் கூட தேவ நம்பலை வைத்து அந்த வேலையை வித்தியாசமாக ஒரு செய்ய கூடும் செய்வார் அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் அதுதான் நம்ம இன்னைக்கு கேட்கவும் வேண்டும் தேவரே நான் இந்த காரியங்கள் ஒவ்வொரு நாளும் சரி அது எவ்வளவு போரிங்கா இருக்கு அது என்னத்தை என்னை காண்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுல கூட தேவன் பிரகாசிக்க முடியும் தேவன் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நாம் காண்போம் இந்த வசனத்திலையும் சொல்லல ஒரு குறிப்பிட்ட ஊழியங்கள் செய்யும் போது மட்டும்தான் நீர் வந்து அது வித்தியாசத்தை காண்பீர் அப்படின்னு இல்லை எந்த காரியம் நான் செய்தாலும் தேவன் அதுல ஒரு வல்லமையை காண முடியும் ஒரு வித்தியாசத்தை காண முடியும் அடுத்ததாக கூட இந்த ஊழியர் பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர்கள் தேவனுடைய ஒளியை தேவன் என்ன டாலண்ட் கொடுத்திருக்கிறாரோ என்ன விதமான அபிஷேகம் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறார்களோ அந்த டாலண்ட் அந்த அபிஷேகம் அந்த குணாதிசயங்கள் மூலியமாய் இந்த இருளான உலகத்துக்கு ஒளியாய் இருப்பார்கள் எப்படி அவங்க ஒளியா இருப்பாங்கன்னா அவர்கள் போதிக்கிற மூலியமாக பிறர்க்கு சேவிக்கிற மூலியமாக அன்பு செலுத்துகிற உபசரிக்கிற மூலியமாக பிறர்க்கு மென்டா பண்றது இந்த யூத்ஸ் மத்தியில மென்டா பண்றாங்க கவுன்சிலர்ஸ் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் மென்டா பண்றதுல சர்ச் ஸ்கூல்ல நம்ம டீச்சர்ஸா இருக்கிறோம் அசிஸ்டன்ஸா இருக்கிறோம் அப்படின்னா அவர்கள் மூலியமாக மற்றது வந்து மற்ற எக்ஸாம்பிள்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம்னா சிம்பிளி அவங்க கொண்டு வருகிற தேவனுடைய அந்த சந்தோஷம் அன்பு அவங்க கொண்டு வராங்களே இந்த இருளில் இருக்கிற இருளில் இருக்கிறவர்கள் மத்தியில அவர்கள் இதெல்லாம் கூட தேவன் மூலியமாக அவர்கள் அவங்க மத்தியில பிரகாசிக்கிற காரியமாய் இருக்கிறது சோ ஆண்டவர் நம்மளுக்கு என்ன விதமான அபிஷேகங்கள் ஆசீர்வாதங்கள் தாலந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்களோ அதை எல்லாவற்றிலும் கூட தேவனுடைய ஒளியை நாம் பிரகாசிக்க முடியும் எங்க தேவன் நம்மளை கொண்டு போய் வைக்கிறார்களோ இந்த தாலந்து மூலியமாக இந்த அபிஷேகங்கள் மூலியமாக தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த முடியும் நம்ம படிப்பு திறமை அல்ல நம்மளுக்கு இருக்கிற ஞானத்துல இல்ல நம்மளுக்கு எவ்வளவு பைபிள் வசனங்கள் தெரிகிறது அதுல இல்ல எவ்வளவு தூரம் தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம் எவ்வளவு தூரம் தேவனுடைய அன்பு நமக்குள்ள காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் கூட இந்த இருளில் இருக்கிற உலகத்துக்கு ஒளியாய் இருக்க முடியும் ஆமென் சோ இந்த ஒளியில் இருக்கிற பெண்கள் the woman of light நானும் நீங்களும் ஒன்றாவது காரியம் பிறரை அன்பு கூறுவார்கள் எங்க தேவன் வைக்கிறார்களோ அங்க ஒரு பெரும் வித்தியாசத்தை கொண்டு வருவார்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க எங்க சென்றாலும் அங்க ஒரு புது புத்துணர்ச்சி வரும் ஒரு புதிய காரியங்கள் வரும் ஒரு வித்தியாச காரியங்கள் ஆண்டவர் கொண்டு வருவார் அவர்கள் மூலியமாக பிறருக்கு அநேக காரியங்களை அவங்க தருவாங்க அவங்க நேரத்தை அவங்க அன்பை அவங்க தருவாங்க மூன்றாவது கூட தேவனுடைய அந்த நம்பிக்கை தேவன் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை மூலியமாக அவங்க இருதயத்துல எப்பொழுதும் அந்த நம்பிக்கையை ஒளியாய் பிரகாசிக்கொண்டே இருக்கும் அந்த நம்பிக்கையை பிறரும் பார்ப்பார்கள் நம்ம சொன்னல முதல்ல இருளில் இருக்கிறவர்கள் ஒளியை காண்பார்கள் நம் யோவான் ஒன்றாவது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம்ல இருளில் இருக்கிறவர்கள் நம்ம இந்த ஒளியாய் இருக்கிற அந்த பெண்கள் மத்தியில் இருக்கிற இந்த நம்பிக்கையை பார்த்து அவங்களும் யோசிப்பாங்க ஏன் இவங்க இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் போது அவங்களே தெரிந்து கொள்வாங்க இயேசு கிறிஸ்துவின் ஒளியிலே இருக்கிறவர்கள் நாள மட்டுமே
அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். இறுதியாக கூட டி டச்சஸ், எங்க சென்றாலும் பிறருடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை இந்த பிள்ளைகள் கொண்டு வருவார்கள். So a woman of light, she loves, she impacts, she gives, she's hope-filled, and she touches. இந்த தியானத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாக கூட ஒரு சிறிய கதையை நான் சொல்லி முடிக்க இருக்கிறேன். இந்த ஒளியின் பெண்களோட தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்த்து வரோம்ல, சோ அது நிமித்தமாக நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அநேக ஒளியின் பெண்கள் நம்ம இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். சோ அந்த வரிசையில நம்ம பார்க்கும் போது இப்படிப்பட்ட ஒளியின் பெண்கள் ஒருத்தர் தான் வந்து பண்டிதா ரமாபாய். இவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க இந்தியா தேசத்துல பிறந்த ஒரு பெண்மணி. இவங்க வந்து ஒரு பிராமின் பெண்மணி. அவங்க பிறந்த குடும்பம் வந்து ஒரு பிராமின் குடும்பம். ஆனா அவங்க காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1858ல அவங்க பிறந்திருக்கிறாங்க. சோ இட்ஸ் 18th century. She's a woman of the 18th century. அவங்க காலகட்டத்துல இவங்க அநேகர் படித்த ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறாங்க. She was a very learned person. அப்படி இந்த காலகட்டத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒன்று பிஹெச்டில மூணு பிஹெச்டி நாலு பிஹெச்டி வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி ஒரு ஞானம், அந்த மாதிரி ஒரு புத்திசாலி. அவங்க பிறந்த காலத்துல அந்த சின்ன சிறு பிள்ளையா இருக்கும் போது கூட அவங்க அப்பா ஒரு வேதத்தையும் சம்ஸ்கிருதத்தையும் அந்த மகளுக்கு அதிகமாக போதித்து வந்ததுனால அவங்க வந்து அந்த ஏர்லி ஏஜ்லயும் அவங்க படிக்கிற அந்த திறமை அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. அப்புறம் வளர வளர அந்த தாகம், இன்னும் படிக்கணும், இன்னும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு அந்த தாகம் அதிகமாக இருந்தது. சோ ஒரு வேளையில வந்து ஷி வாஸ் பார்ன் அ ஹிந்து, அவங்க ஹிந்துவா தான் பிறந்தவங்க. ஆனா இங்கிலாந்து தேசத்துக்கு போகும்போதுதான் அவங்க மதம் மாறி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க. சோ வந்த பிறகு அவங்க சும்மா இருக்கவே இல்லை. ஷி வாஸ் வெரி ஆக்டிவ், அதாவது ரொம்ப ஆக்டிவாக மும்முரமாக இந்த அருட்பணி ஊழியங்கள்ல ஈடுபட்டு கொண்டு வந்தார்கள். முக்கியமாக அந்த மகாராஷ்டிரா என்ற அந்த ஊர்ல, அந்த இந்தியா தேசத்துல இருக்கிற ஒரு ஊர்ல வந்து அவங்க அந்த அருட்பணி ஊழியத்தை ரொம்ப ஈடுபாடாக செய்து வந்திருந்தாங்க. சோ அவங்க செய்த காரியங்கள் வந்து கிட்டத்தட்ட ஏமி கா மைக்கேலோட வேலைகள் மாதிரி தான். இந்த அருட்பணி ஊழியம், அதாவது ஷி வாஸ் ஒர்க்கிங் அமான் அந்த டெஸ்டிடியூட் உமன், கஷ்டத்துல இருக்கிற பிள்ளைகள் பெண்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் அவங்க அநேக ஊழியங்களை செய்து வந்தாருங்க. அத நிமித்தமாக கூட இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மிஷினரி மிஷன் ஹோம், ஒரு அந்த பிள்ளைகள் தங்குறதுக்கு ஒரு ஒரு ஹோமை வந்து அவங்க செட்டப் பண்ணாங்க. இது இந்த ஹோம் இன்றைக்கு கூட இருக்குது இந்தியா தேசத்துல, மகாராஷ்டிராத்துல பண்டிதா ராமாபாய் முக்தி மிஷன் அப்படின்னு அதற்கு பேர் உண்டு. ஸோ நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம் இந்த காரியத்தை குறித்து. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான காரியம் பிசைட்ஸ் மிஷனரி ஒர்க், அவங்க செய்த அந்த அருள்பணி ஊழியங்கள் காட்டிலும் அவங்க செய்த இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று பார்த்தால், பைபிள், அந்த இப்ரூ மொழியில இருந்த பைபிளையும் இந்த கிரீக் மொழியில இருந்த பைபிளையும் இவங்க அநேக படித்திருக்கிறதுனால அவங்க காலகட்டத்துல இவங்க வந்து அட்லீஸ்ட் ஷி வாஸ் ஷி லேர்ன் 7 லாங்குவேஜஸ், ஏழு மொழிகள் அவங்களுக்கு தெரியும், படித்து எழுதக்கூடிய ஒரு மகளாக இருந்தார். சோ இப்படி நல்லா படித்ததுனால அறிவுள்ளவங்களாக இருந்தபோது, ஞானத்தினால இருந்த போது இந்த இப்ரூ பைபிளையும் கிரீக் பைபிளையும் மொழி பெயர்த்தார்கள். எந்த லாங்குவேஜ் பார்த்தோம்னா மராட்டிக்கு. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் வுமன் இன் இந்தியா டு டிரான்ஸ்லேட் த பைபிள் இன்டு மராட்டி. ஓகே,
வணிக காரியங்கள் ஆண்கள் செய்த காரியங்கள் நம்ம பார்த்திருக்கோம் பைபிள்ல, இந்த இந்த மொழிக்கு இந்த மொழிக்கு மொழிபெயர்த்துக்கார்கள் அப்படின்ட்டு. பட் வெரி இம்பாக்ட்ஃபுல்லி இஸ் அ உமன், நம்மளை போல உங்களையும் போல என்னையும் போல இருக்கிற ஒரு சாதாரண பெண்மணி இந்த பைபிளை ஹீப்ருல இருந்து கிரீக்ல இருந்து மராட்டின்னு அவங்களுடைய தாய்மொழிக்கே மாத்திருக்கிறாங்க, டிரான்ஸ்லேட் மொழி பெயர்த்திருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு பெரிய காரியமா இருக்கிறது. ஏன்னா அந்த மராட்டி மொழியில மாத்தும் போது அவங்க ஜனங்களுக்கு மத்தியில இந்த பைபிள் கொண்டு செல்றதுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக தேவன் இவங்களை பயன்படுத்திருக்கிறார். So truly, truly, she lived to her calling as a woman of light. எங்க தேவன் அவங்களை வைத்திருந்தாங்களோ நன்றாக படித்து எங்க ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டிருந்தாரோ அங்கேயும் அந்த அருள்பணி ஊழியத்தை நன்றாக செய்து, அது மட்டும் இல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தையும் கொடுத்து, தேவனுடைய வார்த்தை என்னோட மட்டும் இருக்கக்கூடாது என் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதுலயும் முயற்சி எடுத்து பிரயாசமை எடுத்து மொழி பெயர்த்தி இப்ப மராட்டி பைபிள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் பண்டிதா ரமாபாய். பிரேஸ் காட், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சோ இறுதியாக இருள் ஒளியில இருக்கிற நாமும் நானும் நீங்களும், ஒளியின் பெண்களாகி இருக்கிற நானும் நீங்களும் ஒன்று நம்ம மறக்கவே கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு எப்பொழுதுமே விசேஷித்தமானவர்கள், எப்பொழுதுமே யூனிக். அதனாலதான் தேவன் நம்ம எல்லாரும் வித்தியாசம் வித்தியாசமாய் படைத்திருக்கிறார்கள். பிறர் பார்க்கும் போது அந்த வித்தியாசத்தை காண முடியாது, ஆனா தேவன் அதை காண்கிறார். அந்த வித்தியாசத்தை கொண்டுதான் தேவன் நம்மளை பயன்படுத்த இருக்கிறார், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். சோ இந்த இந்த சுய வெறுப்பின் வாரம் முடிவில் கூட நம்ம எண்ணத்தை கொண்டு செல்லலாம் அப்படின்னா, தேவனுடைய ஒளியை மலையில் இருக்கிற ஒரு ஒளியாய் எப்பொழுதுமே இருக்கத்தக்க நம்ம எப்பொழுதுமே பிரயாசம் எடுப்போமே. Let us continue to shine for him as a city of light on a hill. தேவனுடைய ஒளியை இந்த இருளான உலகத்துக்கு எப்பொழுதுமே கொண்டு போகிற பிள்ளைகளாக பெண்மணிகளாக நம்ம எல்லாருமே கடைசி வரை இருப்போமா? எங்கெல்லாம் தேவன் நம்மளை வைக்கிறாரோ அங்கெல்லாம் நம்ம வித்தியாசத்தை கொண்டு வருவோமா? Let us pray. கண்களை மூடி நம்ம ஜபம் செய்வோம். தேவரீர், நீ கொடுத்திருக்கிற இந்த சத்திய வசனங்களுக்காய் நன்றி. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களுக்காய் நாங்கள் நன்றி. நீர் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறனால மட்டுமே நாமும் ஒளியாய் இருக்க முடியும். கர்த்தாவே, எங்களுக்குள்ள நீர் கொடுத்திருக்கிற அந்த தாலந்த், அந்த அபிஷேகங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் கூட குணாதிசயங்களும் கூட உமக்கு எப்பொழுதுமே ஒளியாய் பிரகாசிக்க வேண்டும். இந்த இருளான இருக்கிற உலகத்துல ஒளியாய் பிரகாசிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை சார்ந்திருந்து ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அழைப்பின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து கூட நாங்கள் உன் பார்வைகளுக்கு எப்படி இருக்கிறோம் என்று நாங்கள் மறவாதபடிக்கு நீர் எங்களை எப்பொழுதுமே ஞாபகம் மூட்டி கொண்டு வாரும். நாம் சொல்லுகிறோம், நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம், நாங்கள் வித்தியாசமான பெண்கள், நாங்கள் ஒளியின் பெண்கள். உம்முடைய ஒளியை இந்த இருளான உலகத்துக்கு எப்பொழுதுமே நாங்கள் கொண்டு செல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே. மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபித்து கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென்.